அனுசரணை மற்றும் சூரிய மாநகரில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மலிவு விலையை பெற்றுக் கொள்ள அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க தயாராகின்றது கக்கீம் டிசார்ட் திகாம்பரம் தரப்பு. இலங்கை அரசிற்கு எதிராக ஜாலி லோரணியில் தமிழ் கட்சிகள் கடும் என வருத்தத்தில் ஜனாதிபதி கோட்டாபய. விக்கினேசரன் பதவியிலிருந்து விலக தீர்மானம். ஐநாவின் போர்க்குற்றச்சாட்டுகளை ஒருபோது மீட்க மாட்டோம் ரமேஷ் பத்ரன. அரசியலமைப்பின் 20வது திருத்தச் சட்ட மூலத்துக்கு ரபுப் ஹக்கீம் நிஷாத் பாதிபுதீன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோரின் கட்சிகள் ஆதரவளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திங்களகிணிய ஊடகம் ஒன்று இதுகுறித்த தகவல்களை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக அரசாங்கத்தின் உயர்மட்டத்துடன் இவர்கள் பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஆளும் கட்சியில் உள்ள ஏதேனும் ஒரு தரப்பு 20க்கு ஆதரவு வழங்க மறுக்கும் பட்சத்தில் இவர்களின் ஒத்துழைப்பை பெறும் நோக்கிலேயே கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், தொழிலாளர் தேசிய சங்கம் ஆகியன கடந்த பொது தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் கீழ் போட்டியிட்டிருந்தன. எனினும் தேசிய பட்டியல் ஆசனம் தொடர்பாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருடன் இவர்கள் முரண்பட்டிருந்தனர். இந்நிலையிலேயே கக்கீம் ரிஷாத் பதுவுதீன் மற்றும் பழனி திகாம்பரம் ஆகியோரின் கட்சிகள் ஆதரவளிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை அரசிற்கு எதிராக ஜாலி லோரணியில் தமிழ் கட்சிகள். இலங்கை அரசின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக மக்கள் மனித உரிமை மீறப்படும் செயற்பாடுகளை பாதுகாப்பதற்காக தமிழரசு கட்சியின் தலைவர் மாவை சேனாத் ராஜாவின் அழைப்பின் பேரில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஒன்றிணைந்து ஜாலில் கலந்துரையாடி வருகின்றனர். அனைவரும் ஒன்றிணைந்து எதிர்காலத்தில் தமிழ் மக்கள் நலன் சார்ந்து எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக இன்றைய தினம் இளங்கலைஞர் மண்டபத்தில் விசேட கூட்டம் நடைபெற்றது. குறித்த கூட்டத்தில் தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கு பெற்றுள்ளனர். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தவிர்ந்து ஜால் மாவட்டத்தில் உள்ள ஏனைய கட்சி பிரதிநிதிகள் அனைவரும் குறித்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளார்கள். இலங்கை அரசால் மனித உரிமை மற்றும் மக்களின் ஜனநாயக செயற்பாட்டிற்கு அரச பாதுகாப்பு தரப்பினாலும் காவல்துறையினராலும் அடக்கி ஒடுக்கப்படும் நிலை தீவிரமடைந்து வருகிறது. இதனை தடுத்து நிறுத்துவதற்கு எதிர்காலத்தில் மேற்கொள்ள வேண்டிய திட்டங்கள் தொடர்பில் இன்றைய தினம் விரிவாக ஆராயப்பட்டுள்ளது. கடும் என வருத்தத்தில் ஜனாதிபதி கோட்டாபய. நாட்டில் உள்ள அரசு மற்றும் தனியார் பிரிவுகளின் செயற்பாடுகள் குறித்து வருத்தம் அளிப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தனது கண்காணிப்புக்கு அமைய நாட்டில் பொதுவான பிரச்சனையாக யாரும் வேலை செய்யாமல் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசு மற்றும் தனியார் பிரிவுகள் இரண்டினதும் செயற்பாடு மிகவும் மெதுவாக இருப்பது வருத்தம் அளிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் கட்டுமான பணிகள் வழக்கம்போல் ஒரே மட்டத்திலேயே உள்ளமை அதற்கான ஒரு உதாரணமாக உள்ளதென ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். பணிகளை தொடங்கியுள்ள அனைத்து கட்டுமானங்களும் விரைவில் முடிக்கப்பட வேண்டும் என்ற மனப்பான்மை மாற்றத்துடன் அபிவிருத்தி புரட்சியொன்றை செய்யப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அனைத்து கட்டுமானங்களிலும் அரசு மற்றும் தனியார் துறைகளை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். வடமாகாணத்தில் 22 நலன்புரி முகாம்களில் வசிக்கும் இடம்பெயர்ந்த 409 குடும்பங்களுக்காக வீடுகள் நிர்மாணித்து மீள்குடியேற்றுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. பதவி விலக தீர்மானிக்கும் விக்கினேஸ்வரன். தேசிய ரீதியான நெருக்கடிகள் தமிழ் மக்களுக்கு உருவாகும் போது அதனை கட்சி சார்பற்ற வகையில் தமிழ் மக்கள் பேரவை கையாள்வதற்காக தாம் அரசியலில் ஈடுபட்டு கொண்டு தமிழ் மக்கள் பேரவையின் இணை தலைமை பதவி வகிப்பது சில விமர்சனங்களுக்கு உள்ளாகலாம் என்பதால் பதவி விலகுவதற்கு தீர்மானித்துள்ளதாக நீதியரசர் சிபி விக்கினேஸ்வரன் அறிவித்துள்ளார். இணை தலைவர் பதவியிலிருந்து தான் விலகுவதற்கு தீர்மானித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் நீதியரசர் சிபி விக்கினேஸ்வரன் ஊடகம் ஒன்றிற்கு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழ் மக்கள் பேரவையின் முக்கியஸ்தர்களுடன் தான் இன்று காலை பேசியதாகவும் தமிழ் மக்கள் பேரவையை கட்சி சார்பற்ற வகையில் ஒரு மக்கள் இயக்கமாக முன்னெடுத்துச் செல்வதற்கு ஏதுவான நிலையை உருவாக்குவதற்காகவே இவ்வாறு தான் இணை தலைமை பதவியிலிருந்து விலகுவதாக தீர்மானித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐநாவின் போர்க்குற்றச்சாட்டுகளை ஒருபோது மீட்க மாட்டோம் ரமேஷ் பத்ரன. ஐநாவின் போர்க்குற்றச்சாட்டுகளை ஒருபோது மீட்க மாட்டோம் என அமைச்சரவை இணை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன் தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரமேஷ் பத்ரன் மேலும் கூறுகையில்,
இலங்கை படையினருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் போலியானவை. போருக்கு பின்னர் நல்லிணக்கம் தொடர்பில் நியமிக்கப்பட்ட அனைத்து குழுக்களின் ஊடாகவும் இது உறுதியானது. எனவே ஐநா மனித உரிமை பேரவையின் குற்றச்சாட்டையும் அடியோடு நிராகரிக்கின்றோம். மேற்படி குற்றச்சாட்டு தொடர்பில் அக்கிய நாடுகளுக்கான இலங்கையின் பதில் நிரந்தர வதிவிட பிரதிநிதி உரிய பதிலை கூட்டத்தொடரில் வழங்கியுள்ளார். இராணுவ அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ள போதிலும் அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இல்லை. போலியான முறையிலேயே குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன என்பது உறுதியாகியுள்ளது. அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளே சுமத்தப்பட்டுள்ளன என்பது உறுதியாகியுள்ளது என மிகவும் தெளிவாக அவர் எடுத்துரைத்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் நிலைப்பாடும் அதுவாகவே இருக்கின்றது. போருக்கு பின்னர் நல்லிணக்கம் தொடர்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டன. இக்குழுக்கள் ஊடாக கூட மேற்படி படையினருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகின் இணையம் ஊடாக பாலியல் பகுதி வதை, 4 மாணவர்களுக்கு வகுப்பு தடை. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் புதுமுக மாணவர்கள் மீது இம்சை மேற்கொள்ளப்பட்டால் சிரேஷ்ட மாணவர்களை விரக்கமின்றி தண்டிக்கப்படுவார்கள் என ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் சிரேஷ்ட பேராசிரியர் சே ஸ்ரீ சத்குணராஜா தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ சத்குணராஜா மேலும் கூறுகையில், உரிய தண்டனை வழங்குவார்கள். இப்போ உண்மையில் இந்த நான் சொல்கிறேன், என்ன தண்டனை நான் எதிர்பார்க்குறேன். இப்போ இந்த சைபர் கிரைமில் போனவைக்கு எப்படியும் அவர்கள் ஓனர்ஸ் டிகிரி ஒன்றும் செய்ய இயலாது, 4 வருட படிப்புகள் படிக்க இயலாது, எந்த விதமான கிளாஸ்களும் அவர்கள் வழங்கப்படாது. மற்றது ஆக குறைந்த ஒரு வரியத்துக்கு தங்கள கல்லு நடக்கூடிய எல்லாத்துலேயும் இருந்து நிறுத்தப்படுவார். ஒரு வருஷம் மற்ற 4 வரியம் மேனேஜ்மெண்ட் டிகிரி போய் இயலாது. 3 வரியத்தோடு வலிக்கிறவன் அது ஒரு வரியம் பிளஸ் இதுக்குலேயும் ஒரு வரியம் இல்லை. பிந்தி ஒரு வரியத்தால் வந்தாலும் 4 வரியத்துக்கு போயிடாது. அதை விட எந்த மாணவர்களுக்கும் 1வகுப்பு 2வகுப்பு 3வகுப்புண்டு பட்டத்துக்கு ஒரு கௌரவ அந்தஸ்து கொடுக்குறாரு. அந்த கௌரவ அந்தஸ்து ஒன்றும் பெறப்படையிலாது. ஆகவே நாங்கள் அந்த லெவலில் மினிமம் ஆக குறைஞ்ச ஒழுங்காற்று என்ன அபராதம் வழங்கப்படும். அதுக்கு மேலேயும் போகலாம். இனி சைபரில் இவர் என்ன கேட்டவரன்றதை பொறுத்து, நான் என்ன இவர் கேட்டவரன்று பலாலி அந்த சைக்காலஜி சொன்னவங்களை சொன்னால் நீங்களே திணறி போவீங்க. அது அவ்வளோத்துக்கு இதில் பப்ளிக் டொமைனில் சொல்லலாம். ஒரு ஒரு அவ்வளோத்துக்கு அருவறுப்பான நிகழ்வு. இப்போ சட்டையை கலட்டி உடம்பை காட்டுற மாத்திரம் இல்லை, அதுக்கு மேலாலும் கேட்கப்பட்டது. அது கிட்டத்தட்ட அந்த என்ன நீளமான நிகழ்வுகள் எல்லாம் அப்படி முழுக்க பார்க்குற மாதிரி தனியொருபடியன் சரி அப்படி செய்யக்கூடிய மாதிரி செய்து படம் கொடுக்கணும். நீளமான மண்ட அவங்களுக்கு தெரியும் தானே, இல்லை நீங்களும் பார்த்துருப்பீங்க. உள்ளூர் ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து இலங்கை விலகுவதாக தெரிவிக்கவில்லை அரசாங்கம். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து இலங்கை விலகுவதாக எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. 30 பிரேரணையிலிருந்து இலங்கை இணை அனுசரணையாளர் என்ற ரீதியில் வெளியேறுவதற்கு தேவையான நடவடிக்கைகளே தற்போது மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாத்திரமே தெரிவிக்கப்பட்டது என அரசாங்கம் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. ஐநா மனித உரிமைகள் பேரவையிலிருந்து இலங்கை விலகப் போவதாக அமைச்சரவை இணை பேச்சாளரும் அமைச்சருமான ககிரி ரம்பக்வில செய்தியாளர் சந்திப்பொன்றில் தெரிவித்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்நிலையில் இது தொடர்பாக தெளிவுபடுத்தும் வகையில் அரசாங்கம் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. அதில் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் உயர் சாணிகளால் இலங்கை தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட கூற்று மற்றும் இலங்கையின் பதிவிட பிரதிநிதியால் அந்த கூற்றுக்கு அளிக்கப்பட்ட பதில் தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவரினால் 2020 செப்டம்பர் 17 தேதி அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கேட்கப்பட்டது. இதற்கு அமைச்சரவை இணைப்பேச்சாளர் ககிலியர் அம்பக் விளைவினால் தெரிவிக்கப்பட்ட பதில் அடங்கிய விடயங்களை தவறாக அர்த்தப்படுத்தும் வகையில் சில ஊடகங்களில் செய்தி வெளியிடப்பட்டிருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊடக சந்திப்பில் அமைச்சரினால் அளிக்கப்பட்ட பதில், ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் குழுவிலிருந்து இலங்கை வெளியேறுவது தொடர்பாக கருத்து தெரிவிக்கப்படவில்லை. அத்தோடு இலங்கையானது 30 பிரேரணையிலிருந்து இணை அனுசரணையாளர் என்ற ரீதியில் வெளியேறுவதற்கு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மாத்திரமே குறிப்பிடப்பட்டது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி, தமிழன் 24.com.